अहिंसा प्रथमं पुष्पं पुष्पं इंद्रिय निग्रहः सर्वभूत दया पुष्पं क्षमा पुष्पं विशेषतः शांति पुष्पं तप पुष्पं ज्ञान पुष्पं तदैव च सत्यं अष्टविधं पुष्पं विष्णो मे प्रीतिकरं भवेत् शंभो मे प्रीतिकरं भवेत् சைவத்திலையும் வைணவத்திலையும் விஷ்ணுவே பிரீதிகரம் பவேது அப்படின்னு வைணவத்துல சொல்றது இதே ஸ்லோகத்தை. சைவத்துல சம்பவமே பிரீதிகரம் பவேத் அப்படின்னு ஈஸ்வரனுக்கு போட்ட இன்னைக்கு காலையில போடுற மலர்கள் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா சாயந்தரமானா வாடி போயிடு. இன்னைக்கு போட்ட மலர் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உருமாறி போயிடும். அது இயற்கை. ஆனா எட்டு விதமான புஷ்பங்கள் உண்டு. இந்த எட்டு விதமான புஷ்பங்களையும் இறைவனை மனசுல தியானிச்சு ஞானபரமாக அந்த சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ற அடியார்கள் இருக்கா, அவ எந்தெந்த புஷ்பத்தை போடுறா அப்படின்னா அஹிம்சா பிரதமம் புஷ்பம். மற்றொரு உயிருக்கு நான் எந்த வகையிலையும் அதுக்கு துன்பம் தரமாட்டேன். அஹிம்சை. ஹிம்சை அப்படின்னா ஹிம்சை பண்றது. அஹிம்சை அப்படின்னா என்ன அப்படின்னா இன்னொரு உயிர் கொல்லாமை. அஹிம்சா பிரதமம் புஷ்பம் புஷ்பம் இந்திரிய நிகிரகா புலநடக்கம் அது ரெண்டாவது புஷ்பம். உயிர் கொல்லாமை முதல் புஷ்பம், ரெண்டாவது புஷ்பம் புலன்களை கட்டுப்படுத்துறது. சர்வபூத தயா புஷ்பம் எல்லா பூதங்கள்லையும் அதாவது எல்லா உயிர்கள் மேலையும் கருணை கொள்றது அது மூணாவது புஷ்பம். அப்புறம் க்ஷமா புஷ்பம் விசேஷதா மன்னிக்கிற மனம் பொறைன்னு சொல்லுவா பொறுமை. இந்த பொறுமைக்கு என்ன இலக்கணம் அப்படின்னா பூமாதேவியை காமிக்கிறார். பெருமாள் காமிக்கிறார் பொறுமைக்கு என்ன யாரு தெரியுமா, இந்த அம்மா இருக்காபார் இவதான் அப்படின்னு. எத்தனை தோண்டினாலும் எவ்வளவு ட்ரில் பண்ணாலும் எத்தனை பேர் போர் போட்டாலும் அதையெல்லாம் தாங்கிட்டு எத்தனை பேர் அசுத்தம் பண்ணாலும் இந்த பூமியை இதுவரைக்கும் இது மாதிரி அபியூஸ் பண்ணதே கிடையாது. நம்மளை போல அது போல நம்ம எல்லாம் பண்ணிருக்கோம். உயிர்கள் எல்லாம் மற்ற உயிர்கள் எல்லாம் பூமியை வளப்படுத்த வருது. மனிதன் பூமிய சுற்றுச்சூழலை கெடுக்க வரும். அதையெல்லாம் பொறுத்துண்டு காலம் காலமாக இந்த பூமியை அசுத்தம் பண்ணாலும் எவ்வளவு சாக்கடை ஓடினாலும் எவ்வளவு ஆனாலும் இந்த பூமி தாய் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. அகழ்வாரை தாங்கும் பூமி தாயுடைய பொறுமைதான் சிறப்பு அப்படின்னு திருவள்ளுவரும் சொல்ற. அம்பட்டிய போட்டு கடப்பாறைய போட்டு குத்தறான் அப்படி க்ஷமா பொறுமை பூமாதேவி போல பொறுமை வேணும். அஹிம்சா பிரதமம் புஷ்பம் புஷ்பம் இந்திரிய நிகிரக சர்வபூத தயா புஷ்பம் க்ஷமா புஷ்பம் விசேஷதா இதெல்லாம் விசேஷமான புஷ்பம். அப்புறம் இன்னொரு புஷ்பம் இருக்கு சாந்தி புஷ்பம் அமைதியா இருக்கு. தப புஷ்பம் அமைதியா இருந்துட்டா அமைதியா மட்டும் இல்ல மனசை உள்முகப்படுத்தி ஒரு ஜபம் ஏதோ பகவான பத்தின சிந்தனை அது தபஸ். தியான புஷ்பம் உள்முகப்பட்ட மனசோட இருக்கிறது தியானம். ததைவச ஏழு புஷ்பம் ஆயிடுத்து. இப்போ எட்டாவது ஒரு புஷ்பம் இருக்கு அது என்ன புஷ்பம் அப்படின்னா உண்மையே பேசுற சத்யம் அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணோமே பிரீதிகரம் பவேது. இந்த எட்டு புஷ்பங்களால இறைவனுக்கு அர்ச்சிக்க அந்த புஷ்பம் வாடாத மலரா இருக்கு. அல்லன் என்று மலர்க்கு அருளாயின
சொல்லன் என்றும் சொல்லாமரை சோதியா வல்லன் என்றும் வல்லார்க்கு வளமிக நல்லன் என்றும் நல்லார்க்கு நல்லார. திருநள்ளாறுல இருக்கிற எம்பெருமானை பத்தி அப்பர் பெருமான் பாடுற, யாராலையும் கொடுக்க முடியாத எல்லாராலையும் கொடுக்க முடியாத இந்த எட்டு புஷ்பங்களை சாத்தும் வல்லவர்களுக்கு இறைவன் நல்லவனாக இருக்கான். இந்த எட்டு புஷ்பமும் ஒருத்தர் எப்படி இருக்கணும்னா தன்னுடைய மனசுக்குள்ள இந்த எட்டு புஷ்பங்களையும் அப்படி கற்பனை பண்ணிக்கணும். உயிர் கொல்லாமை, புலனடக்கம், எல்லா உயிர்களும் மேலையும் அன்பு செலுத்துதல், பொறுமை, சாந்தி, தவம், தியானம், சத்தியம், இந்த எட்டு புஷ்பங்களையும் கொண்டு பூஜிக்கிறவன் நல்லவன் வல்லவன், அவனுக்கு இறைவன் நல்லவன். அப்படி வாடாத மலர் கொண்டு அர்ச்சித்தார்கள் யோகிகள் ஞானிகள் போல இருக்கிறவாள். இத பகவான் உகந்து ஏத்துக்கிறான். விஷ்ணுமே பிரீத்திகரம் பவே, பகவான் இத பிரீத்தியாக ஏத்துக்கிறான். நம்ம போடுற பூவையோ ஒரு பச்சிலேயோ கூட பகவான் பிரீத்தியா தான் ஏத்துக்கிறான். ஆனா இந்த புஷ்பங்கள் வாடாத புஷ்பங்கள், இந்த புஷ்பங்கள் நமக்குள்ளேயே உண்டாகிற புஷ்பங்கள் இதெல்லாம். இதைத்தான் சுவாமி விரும்பி ஏத்துக்கிறார். இந்த புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணுங்கோ, பகவான் மேலும் மேலும் பிரீதி அடைவார்.